வெல்கம் டு மார்க்கெட் மசாலா. சாதாரணமாக ஒரு மனுஷன் சீக்கிரமாக சம்பாதிச்சு வீடு கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கனவாகவே இருக்கும். அப்படி கட்டக்கூடிய வீடு அடுத்த சந்ததிக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருப்போம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மாற்று விதமான பொருட்கள், கட்டுமான பொருட்கள் அவைலபிளாக இருக்குங்க. அதில் கட்டக்கூடிய வீடு செங்கல் சுவரை காட்டிலும் அதிக வலிமையாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் திருவண்ணாமலை வந்திருக்கேங்க. இங்கே ஒரு பில்டர் தர்மாக்கோல் வச்சு பயன்படுத்தி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு செங்கல் சுவரை காண்டிலும் நல்லா வலிமையாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி. இதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதுக்கான விடை தெரியும். நம்ம நிற்கக்கூடிய இடம் தர்மாக்கோல் இன்சுலேஷன் ஹவுஸ் பண்ணுற மேக்கிங் பண்ணுற இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். சார் தான் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க சார்? மோகன்ராஜ். மோகனுங்க. இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்க இடம் எங்கே இருக்குங்க சார்? இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ங்க, திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே. அங்கே வந்து அம்மன் கோயில் ஏரியா. அம்மன் கோயில் ஏரியா அந்த அதில் பக்கத்து தெரு. ஓகே ஓகேங்க சார். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பில்டிங் சார். இந்த தர்மாக்கோல் இன்சுலேஷன் வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு புதுசாக இருக்குங்க சார். இப்போ வந்து நார்மல் செங்கல் தான் வச்சு வச்சு கட்டி பழகிடுச்சு. நம்ம கண்ணு பார்த்தோம், நம்ம மைண்டில் இருக்கிறதும் அந்த நார்மல் செங்கல் தான், அந்த ரெட் கலர் செங்கல் வச்சு கட்டுறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்திருக்குங்க சார், வேறு வேறு மெட்டீரியல் வச்சு கட்டுறது. இப்போ தர்மாக்கோல் அப்படிங்கும்போது எப்படி நிலைப்புத்தன்மை இருக்கும், எப்படி ஸ்ட்ராங்னஸ் வருமா வராதாங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம், எனக்குமே சந்தேகம் தாங்க. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு டவுட்டு தாங்க. என்னென்னா இப்போ இது வந்து வெறும் வெறும் தர்மாக்கோல்னும் போதுன்னும் அவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தானே இது, இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து எப்படின்னா இதோட எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணணும்னா பாருங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷ் டைப். இது மெஷ் டைப். இது வந்து இப்போ உள்ள தர்மாக்கோல் டபுள் சைடும் மெஷ் இருக்கும், ரெண்டு பக்கமே மெஷ் இருக்கும். இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் டைப் மெத்தட் தான். சரி சரி. இதுக்கு நீங்கள் கம்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் தேவையில்ல. இது இந்த இந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா, இதோட தின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm. இதோட தின்னு இது வந்து துருப்பிடிக்காத தன்மையுடையது. சரி சரி. அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பாதுகாப்பு ரொம்ப அதிகம். ஆமாம். எனக்கு அதாவது இப்போ நார்மலாக இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா மேலே தர்மாக்கோல் வச்சுட்டீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பேஸ்மெண்ட் போடுறது, நார்மல் தானா? அது பேஸில் ரெண்டு விதம் இருக்குது. இது இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டபுள் பேஸ் போடணுங்க. கீழே பெல்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேஸ் போடுவாங்க. ஓகேங்க. அடி பாட்டமில் கீழே ஃபில்லர் 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 எழுப்பிட்டு அடி பாட்டம் பேஸ் ஒன்று போடுவாங்க. இதில் வந்து என்னென்னா இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஸ், அதாவது ஹைட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 feet ஒரு பேஸ் செப்பரேட் பேஸ். இப்போ ரூமுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் மாறும். இப்போ சமையல் ரூம்னா இந்த அளவு இருக்குது, 10x10 அப்படின்னா அந்த 10x10 உண்டான பேஸ் வரும். இப்போ பெட்ரூம் ஒரு 12x8 இந்த மாதிரி 12x10 இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஸ், அந்த பார்ட்டிஷன் வாலுக்கும் பேஸ் வரும். நம்மளுக்கு எந்த மாதிரி ரூம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேல் பேஸ் போடணும். இது இது இந்த பேஸ் எதுக்குன்னா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் வேப்ப. ஓகே ஓகே. தர்மாக்கோல் ஹவுஸுக்கு மெயின் என்னென்னா இந்த பேஸ் தான். சரி சரி. அடி பேஸோட இந்த பேஸ் தான் நம்மளுக்கு இப்போ சப்போர்ட்டிவ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த பில்லர் இருக்காது. சரி சரிங்க சார். இப்போ பேஸ்மெண்ட்னு சொல்லும்போது நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க, அது நாங்கள் பண்ணி கொடுக்கணுமா, அது எப்படிங்க சார்? பேஸ்மெண்ட்டை மட்டும் கஸ்டமர் சைட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் சைட்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மற்ற இன்ஸ்டாலேஷன் மூலம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது மாதிரி நாங்கள் பேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணுங்களா? ஆமாம். பேஸ்மெண்ட்டை மட்டும் கஸ்டமர் சைட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. இப்போ நாங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணணும் அவங்க. இப்போ இந்த மாதிரினா இந்த டைப் இப்போ டபுள் பேஸ்னு டபுள் பேஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த இது. அந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்லுவோம். அது பிரகாரம் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அப்படியே ரேஸ் பண்ணி மற்றபடி மேலே ஃபுல்லாக ரேஸ் பண்ணுறது நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் ஃபினிஷிங் மோல்டிங்லேருந்து எலக்ட்ரிக் பைப் வைக்கிறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சார் இதுதான் அந்த நீங்கள் சொன்ன பேனல் இல்லையா? ஆமாங்க. இதுதான் பேனல். இது வந்து பெரிய சைஸ் இருக்குமா சின்ன சைஸ் இருக்குங்களா? இதோட சைஸே வந்து 4x10. 4x10. இந்த ஒரு பேனல் அப்படியே. ஓகே. இது ஃபுல் பேனல். ஆமா, இது ஒரு பேனல் அப்படியே ஃபுல். அப்படியே ஃபுல் வால் வந்து நம்ம சைஸ். இப்போ இடம் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த வந்து பாருங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். அந்த வாசுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜன்னல் ஜன்னல் என்னும் போது ஜன்னலுக்கு ஏற்ற சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ வென்டிலேட்டர் கேட்குறாங்கன்னா வென்டிலேட்டருக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறது தான். ஓகே ஓகே. அது ப்ரீ பிளான் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பேனல் ஃபிட் பண்ணுறதும் டோட்டலாக எல்லாமே ஸ்ட்ரைட்டாக எல்லாமே பேனல் ஃபஸ்ட்டு ஃபில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கெங்கே ப்ரொவிஷன் கேட்குறாங்களோ கஸ்டமர் சைட்டில், ஓகேங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே கட் பண்ணி பண்ணிக்கணும். இதில் செங்கல்னால் நீங்கள் வந்து உட்கார வச்சு கட்டிங் மிஷின் ஒன்று போட்டு அதுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு
செப்பரேட்டாக உடைக்கணும். இதெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டஸ்ட் ஆகி அந்த இடமா கிளியர் பண்ணி விட்டு அப்புறம் கட்ட ஆரம்பிக்கணும். ஆமாம். இப்போது தெர்மாக்கோல் ஹவுஸுக்கும் நார்மலாக பண்ணக்கூடிய ஹவுஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நான் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது மெஷ் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறது. தெர்மாக்கோலில் கட்டும் போது கூலிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து வெப்பமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சில்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? 100% உண்மைங்க அது. அப்படிங்களா? அது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் செல்லிங் போடுறேன்னு சொல்லிட்டு தெர்மாக்கோல் செல்லிங் போடுவாங்க, ஃபால்ஸ் செல்லிங் போடுவாங்க. இப்போ ஒரு ஏசி வந்து போடுறோம்னா அதுக்கு உண்டான லீக்கேஜ் வந்து கூலிங் டெம்பரேச்சரை பார்க்கறதுக்காக தான் இப்போ அதை போடுறோம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பெயிண்டிங்லாம் கூட வந்துருச்சு, அதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறது வந்து நார்மலாக கூட பண்ணலாம். ஓ, நார்மல் பெயிண்ட், நார்மல் பெயிண்டிங்கும் பண்ணலாம். இதுக்காக நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. வாட்டர் அந்த ஏர் கூலிங் பெயிண்டிங் மாதிரிலாம் ஏர் கூலிங் பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஏசி ஆன் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கூலிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். குறைஞ்சபட்சம் 2-3 hours வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓ, நீங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூட நீங்கள் அந்த கூலிங் அப்படியே இருக்கும். நம்ம டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறத பொறுத்து தான். இப்போ நீங்கள் அதுக்குன்னு வந்து நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டோர் என்னாலும் திறந்து வச்சுருந்தீங்கன்னா கூலிங் ஃபுல்லாக வெளியில் போயிடுவீங்களா? இதில் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இப்போ 27 இருக்குதுன்னு வச்சுங்களேன், 27C இருக்குன்னா அந்த 27 மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுமே தவிர வெயில் காலம் வந்தாலும் சரி மழை காலம் வந்தாலும் சரி எனி டைமும் ஒரே ஃபெதர்லேஷனில் தான் இருக்கும் தவிர சேஞ்ச் ஆஃப் ஆகாது. ஆமாம் சார். இன்னொரு டவுட் இருக்குது, இது பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிளாஸ்ட் பண்ணுறது? இதை நார்மல் செங்கல் அப்படியே எடுத்து பூசிடுவாங்க, கலவை தேய்ச்சி பூசுவாங்க. ஆமாம். இதில் எப்படி பிளாஸ்டிங் பண்ணுறது? இதில் பிளாஸ்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜல்லி, சிறுஞ்சல்லின்னு சொல்லுவோம். அந்த சிறுஞ்சல்லியோட நம்ம சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ பிளாஸ்டிக் தான் வேலை ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு. பிளாஸ்டிக் ஒர்க்கு இப்போ நடந்துட்டுருக்கு நடக்கிறது. ஆ சரிங்க சார். இந்த மாதிரி தான் கையில் தான் பண்ணுவாங்க? ஆமாம், கையில் தான் பண்ணணும். ஓகேங்க. இந்த மாதிரி அவங்க இப்படி மெச்சு மெத்தி விட்டுறாங்க சார், மெத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி சர்ஃபேஸ் ஷைனிங் பண்ணுறதுக்கு? அது செப்பரேட்டாக பூசுவாலன்றது செப்பரேட்டுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பீமோட இது வந்து தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஓ, இது காங்கிரீட் பண்றதுன்னு சொல்றீங்க? காங்கிரீட் பண்றது. ஓகே, காங்கிரீட் பண்றது. இதுக்கு மேல நீங்க பூச்சு வந்து நைஸா ஒரு பூச்சு, அது பூச்சு பூசத்துனாலும் ஓகே. சப்போஸ் அவங்க வந்து எனக்கு டைல் ஒட்டிக்கிறோம், நாங்க வால் ஃபுல்லா டைல் ஒட்டலாம் அப்படின்னாலும் டைலும் பண்ணிக்கலாம். ஓ, டைல் ஒட்டலாங்களா? தாராளமா பண்ணிக்கலாம். கிச்சனுக்குலாம் நம்ம வால் டைல் ஒட்டுவோம், பண்ணிக்கலாங்களா? எலிவேஷன் டைல் அந்த மேல பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கா நிக்குங்களா? அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 100% ஸ்ட்ராங். இப்ப என்னங்க நார்மலா இப்ப வந்து நம்ம பூச்சு இப்போ இது பண்ணிட்டீங்களே, மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம டைல் ஒட்ட போகிறோம். ஓ சரி. இதுக்கு மேலே மறுபடியும் அவங்க கலவை வச்சு அதுக்கு மேலே டைல் ஒட்டுவாங்க. டைல் ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த தெர்மாக்கோல் சைஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்க சார். இதுதான் சைஸு இல்லைங்களா? ஆமாம், இந்த சைஸ் பாருங்க. இது வந்து 2 inches தான் இது, இதோட அளவு. இந்த அளவு 2 inches. ஆமாங்க சார். பிளஸ் வந்து கம்பிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 inch கேப் இருக்கு. ரெண்டு இதுக்கும் 3/4 inch கேப் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ இதோட ஃபுல் டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 inches வச்சுருக்கோம். 3 inch அளவு தான். இப்போ இதில் கலவை வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஏறும். அந்த மெத்தர்த்து மெத்துறது, இந்த பக்கம் மெத்தர்த்து, அந்த பக்கம் மெத்தர்த்து 1 inch 1 inch. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 inch ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பூசு வேலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதாவது 1/2 inch தான் பூசு வேலை எடுப்ப. இப்போ இது கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 inch முடிஞ்சு போயிடும். முடிஞ்சிடும். மீறி போனால் அந்த டைல்ஸ் ஒட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டைல்ஸ் ஒட்டுறதுனா நம்ம பூசு வேலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பூச்சு வேலை இதிலே வந்து அப்படியே ரஃப் அப்படியே ஸ்ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூசு டைல்ஸ் ஒட்டிக்கலாம். 6 inch உங்களுக்கு அந்த ஒர்க் முடிஞ்சிடும். இந்த பார்ட்டிஷன் வாலுக்கும் இந்த இங்கே இருக்க வாலுக்கும் மெயின் வாலுக்கும் இருக்கிறதுக்கு இதே அளவு தான் இருக்கு. எல்லாம் ஒரே சேம், இதே சேம் தான். திக்னஸ் எல்லாமே ஒரே சேம் தான். இன்னொரு டவுட் இருக்குங்க சார். இப்போ ஓகே, நம்ம பூசுறது டைல்ஸ் ஓட்டுறது ஓகேங்க, நம்ம பிளம்பிங் ஒர்க்கு அல்லது எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இது சாத்தியமாக இருக்குங்களா? பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்கு. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, இதாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிடணும். ஃபஸ்ட்டே பண்ணிடணும். ஆமாம். அந்த ஆனால் இதே வந்து செங்கல் ஒர்க்கில் பண்ணும்போது என்னென்னா செங்கல்லாம் வச்சு கட்டுவலாம் முடிச்சுட்டு பிறகு நான் மிஷினை வச்சு கட் பண்ணி அதுக்கு செப்பரேட்டாக பண்ணும். இதுக்கு அந்த மாதிரி இல்லை, அது கையோடு இதுக்கும் இருக்குது. அந்த மாதிரி இது வேறு மெத்தடில் பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு ஸ்கில் லேபர் வச்சு தான் பண்ண முடியும். ஆமாம், இது செப்பரேட்டில். ஆமாம், எலக்ட்ரிஷியன் வச்சு தான் பண்ணணும். நார்மல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியன் பண்ண முடியும், ஆனால் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இது அவ்வளோ டக்குன்னு பிளான் வராது.
இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிளான் கரெக்டாக இது இந்த இடத்துல இது பண்ணணுன்றது தெரியும். இப்போ நார்மலாக வாலில் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து சீலிங்கில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாலில் தான் பண்ணணும். வாலில் பண்ணிட்டு பிறகுதான் நம்ம சீலிங்க்கு போக முடியும். சீலிங்க்லாம் பண்ணோம்னா வாலில் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சீலிங் போகும். அப்படியே ஆப்போசிட் இருக்கும். செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கும் உண்டானது என்னென்னா அந்த ஜன்னல் சைடில் வந்து நம்ம நார்மலாக ஊக்கு மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, பழைய டைப்பில் வந்து இது வைப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் வச்சு தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் அப்படியே இது மேலே வெயிட் வைக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த காலம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த காலத்தில் கேப் இருக்கு இல்லையா. இப்போ இது மேலே இதில் ஜன்னல் வரணும்னா இதில் உட்டன் ஒர்க் கூட தான் வரும். நம்ம நார்மலாக எப்படி ஜன்னல் வைக்கிறோமோ அதே சேம் தான். அப்படியே அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா, ஜன்னல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹூக் போட்டு ஃபிக் பண்ணிடுவீங்க. அப்படியே இப்போ அப்படியே கலவு போட்டு கலவை போட்டுக்கலாம். ஓகேங்க சார், இது ஓகே. இன்னும் அந்த இந்த கார்னர் பகுதியெலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர் கார்னருக்கு வந்து ரெண்டு தர்மாக்குள்ள இப்படி ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லைண்ணே, அந்த பிடிப்பு இல்லாமல் இப்படி தானே நிற்கும். அந்த இடத்த எப்படி நீங்கள் அந்த பிடிப்புக்கு வந்து மெஷ் தனியாக இருக்குது. அதுக்கு தனி மெஷ் இருக்குங்களா? ஒன்று இருக்குது எல் மெஷ். ஆமாம் ஓகேங்க, எல் மெஷ் இருக்கு. அந்த எல் மெஷ் வந்து நாங்க அதல கனெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும்ங்களா? நாங்க பண்ணிருப்போம். ஓகே ஓகே, ஒரு சில இடத்துல பண்ணிருப்போம், ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் பண்ணிருப்போம். கரெக்ட். ஓகே ஓகேங்க. இந்த பக்கத்துல வாலும் இந்த பக்கத்துல வாலும் வெச்சிட்டு ஜாயின் பண்ற மாதிரி பாருங்க. ஜாயின்ட் அதல பண்ணி தெரியாது, ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஓகே ஓகேங்க, அதல பண்ணிருப்போம். அதே மாதிரி ஐ மெஷ், எல் மெஷ், யூ மெஷ். ஓ, ஐ மெஷ் அது எதுக்கு பயன்படுங்க? ஐ மெஷ்ன்றது பெரிய பேனல் ஜாயின் பண்றதுக்காங்க. ஓகே ஓகேங்க. இந்த பேனலும் அடுத்த பேனலும் சேர்ந்து ஜாயின் பண்றதுக்காக இந்த ஜாயின் பண்றோம். எல் இன்னொரு சேவர வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே ஓகேங்க சார். இப்போ அந்த கார்னருக்கு எல் மெஷ், ஐ மெஷ் எல்லாம் சொல்லி காமிச்சீங்களா, இந்த யூ மெஷ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க சார்? அதை நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. ரைட், கரெக்டான க்வெஸ்சன் கேட்டிங்க. ஒரு நிமிஷம், இதுதாங்க யூ மெஷ். இதுதான் யூ மெஷ். ஓகேங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க சார்? இந்த மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு எப்படி பிளாஸ்டிங் பண்ணால் நம்மளை உட்காராது, நிற்காது. ஆமாம், கலவை நிற்காது. இப்போ இந்த இந்த கவரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த யூ மெஷ். ஓ, இதை ஃபிட் பண்ணிடணும். இதை ஃபிட் பண்ணிவிடுவோம். இந்த இந்த திக்னஸ்க்கு இதை வளைச்சிட்டு இது மாதிரி வச்சு. இல்லை, ஆல்ரெடி ரெடிமேடில் வருது இது. ஓ சரி, ரெடிமேட் பீஸ் தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த மெஷ் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இது நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக பேக் பண்ணி இது ஃபுல்லாகவே அப்படியே வந்துடும். ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இந்த ரூம் மெத்தட் எந்த மெத்தட் இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிஷன் வால், இந்த ஜன்னல் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இது யூஸ் ஆகும். இது யூஸ் பண்ணணும். ஃபினிஷிங்க்கு இது போட்டு யூஸ் பண்ணி தான் ஆகும். இது இதுவும் கண்டிப்பாக தேவை. அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ILU. சார், எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இது ஃபயர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா? அதாவது ஃபயர் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஒரு சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையில் வந்து இந்த தெர்மாக்கோல் என்னவா ஆக்ட் பண்ணும்? இது உடனே வந்து தீலாம் பிடிக்காது. பிடிக்காதுங்களா? பிடிக்காது. நெருப்பு இருக்கிற இடம் வரைக்கும் இது வந்து மெல்ட்டிங் ஆகுமே தவிர தீப்பிடிச்சுலாம் எரியாது. அதோட அந்த நெருப்பு எவ்வளோ தூரம் இருக்கோ அதோட முடிஞ்சு போயிடும். முடி நெருப்பு முடிஞ்சிச்சுன்னா அதோட நின்றுடும். மற்றபடி ஃபயர்லெஸ்லாம் நார்மலாக நம்ம பண்ணி பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. ஆனால் இது வீடாக கட்டும் போது நம்ம இந்த கொஷின்லாம் கேட்கணும். கண்டிப்பாங்க, ஏன்னா இப்போ நிறைய விபத்துகள்லாம் நடக்குது, அதனால் இந்த கொஷினிங் கேட்குறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராப்ளம்லாம் ஆகாது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக மெஷ் பண்ணி இத்தனால உங்களுக்கு என்ன ஆகும், ஓவர் டெம்பரேச்சர் வந்து இதில் அடித்தாலும் இதில் எதுவுமே ஆகாது. உள்ளே இருக்கிற டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இந்த இந்த வால் தாண்டி தான் உள்ளே போகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இது வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகேங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்க சார, அப்போது எனக்கு என்னென்னா ஏதாவது வாட்டர் ப்ரூஃப், இப்போ ரூஃபிங்னா போடுறீங்கன்னா எந்த மாதிரி போடுவீங்க? ரூஃபிங் இதே சேம் தான், இதே சேம் தான், இதே சேம் தெர்மாக்கோல் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மலாக நம்ம ஜெல்லி எப்படி போடுறோமோ, ரூப் ஜெல்லி எப்படி போடுறோமோ அதே சேம் மெத்தட்லாம் ஜெல்லி இது போகும். அதே மாதிரி தான். ஆமாம், வாட்டர் ப்ரூஃபாக இருக்குங்களா? 100% வாட்டர் ப்ரூஃபுங்க. இருக்குங்களா? ஆமாங்க. இப்போ தர்மாகோலில் தண்ணி ஊற்றினா எப்படிங்க, இந்த பக்கம் வருங்களா? இல்லை வராது. அதுதாங்க.
அது அது நார்மலாக இருக்குங்க சார். ஒரு தெர்மாகோல் அது இங்கே இங்கே வரும்போது ரூஃபிங்னு வரும்போது மழை வரும்போது அது ஸ்டோர் ஆகும். மொட்டை மாடி வச்சுருக்கோம், அந்த மொட்டை மாடியில் ஸ்டோர் ஆகி அது அப்படியே லீக்கேஜ் ஆகாதா? ரைட், கரெக்டான க்வெஸ்சன் இப்போ நீங்கள் கேட்டது. நார்மலாக நம்ம வீடு கட்டும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெல்லி போடுறோம், காங்கிரீட் பண்ணுவோம். இப்போ இது வந்து சப்போர்ட்டுக்கு தான், இது வந்து நாங்கள் கீழே கம்பிக்கு பதிலாக, இது கம்பி சப்போர்ட்டோடு இருக்கிறதுனால கம்பிக்கு பதிலாக அது செலவு மிச்சம் அதில். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே பார்த்தீங்கன்னா இதே பேனல், இதே மாதிரி பேனலை அப்படியே வந்து டாப்பில் போட்டுருவோம். ஓகேங்க, மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபிட்டிங்கில் கம்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஜெல்லி போகிறது நார்மல் தான். நார்மல் தான், அதனால வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுதுன்றதுலாம் வந்து வாய்ப்பே இல்லை. அந்த இன்னும் வந்து இப்போ நம்ம வந்து மேலே தண்ணி தேக்க வைக்கும்போது லீக்கேஜ் ஆகுது, அது கூட இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 10 நாளாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு, தண்ணி உள்ளே வருதுன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெர்மோகோல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மோகோல் கவரேஜில் இருக்கு, அதனால அதுவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிடும் டோட்டலாகவே. அப்போ அந்த எம்எம் கம்பியெல்லாம் கொடுக்குறாங்களே, பெரிய பெரிய கம்பி எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இடத்துல கம்பி தேவையோ அந்த கம்பி மட்டும் கொடுத்தா போதும். 2 ஃபீட்டுக்கு ஒரு கம்பி கொடுப்பாங்க, சப்போர்ட்டிவ்க்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இதுவே நம்மளுக்கு வந்து 2.5 mm இருக்குதுன்னு போது நீங்கள் ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணிங்கனாலே இப்போ 2 அடி கனெக்ட் பண்ணுறோம், இது 2 அடிக்கு இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 mm கம்பி பச்ச மாதிரி ஆகிடும். புரியுது புரியுதுங்க. எனக்கு இந்த பக்கமும் 2.5, இந்த பக்கமும் 2.5 mm கம்பி இதுக்கே வந்துடுது. அது இல்லாமல் இதுவும் 2.5, இது எல்லாமே கவர் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஒரு ஸ்கொயருக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 mm வந்துடுது. சிம்பிளாக அந்த ஸ்கொயருக்கே சொல்கிறேன், 10 mm கம்பி வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வருது. புரியுது புரியுது. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒர்த்தபிள் தானே? ஒர்த்தபிள் தான். அதாவது மக்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு கம்மி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம்தான் விஷயங்கள்லாம் இந்த தெர்மோகோல் பேனலாக வருதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சவுண்டு ப்ரூஃபாக இது ஒர்க் பண்ணுமா? இப்போ வந்து வெளியில் இருக்கிற சவுண்டு அப்படியே உள்ளே வருமா இல்லை இங்கேருந்து கம்மி வருமா, எந்த அளவுக்கு பாதுகாப்பு? 70% வந்து இதுலேருந்து அவுட்டர் சவுண்டு எதுவும் உள்ளே வந்து ஆகாது. என்ன சொல்கிறீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு சவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சவுண்டு வெளியே இருக்க சவுண்டு உள்ளே வரக்கூடாதுன்னா இந்த நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அவுட்டரில் இருக்கிற சவுண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராது. ஆனால் நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல எதனா வால் எதனா வந்து ப்ரோக்கிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மைல்டாக கேட்கும். இன்னொன்று என்னென்னா, இது வெடிப்பு அங்கே மூளை மூளைக்கு வெடிக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் இதுக்கு நடுவில் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு ஏர்க்ராக் வரும்? ஏர்க்ராக் வந்து ஒன்றோட ஒன்று கிரிப் ஆகுது, அதாவது தொடர்பு வருதுனால நம்மளுக்கு வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் வராது. இப்போது அதுக்குன்னு வந்து கலவை நம்ம கலந்து பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட தரம் குவாலிட்டியை பொறுத்து நம்ம பண்ணுறதோட ஒர்க்கை பொறுத்து இருக்கும். இன்னும் ஃபினிஷிங் நல்லா பண்ணுற போது நம்மளுக்கு அது வந்து சுத்தமாக வரவே வராது. ஏர்க்ராக் 100% வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 99% வந்து 1% மைனஸ் எதுக்குன்னா வேலை செய்கிறவங்களை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கான லேபர் வச்சு, ஸ்கில் லேபர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறீங்களா? ஸ்கில் லேபர் எல்லாமே வந்து இவங்க இதுக்குன்னு ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். சரி சரி, நம்ம வெளியிலேருந்துலாம் கூட்டுறோம், இந்த ஒர்க்குக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கவங்கள வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே ஓகேங்க சார். எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் நார்மல் பிரிக் இருக்கு இல்லைங்களா, அந்த வச்சு கட்டுறதுக்கும் இதுக்கும் காஸ்ட் பைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அது எது அதிகமாக இருக்குமா கம்மியாகுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து 15%லேருந்து 20% வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். எப்படி சொல்ல வரீங்க? அது அந்த கல் வாங்குற, இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு செங்கல் வந்து இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சம்டைம் 12, 15, 18 இப்படிலாம் போயிட்டுருக்கு. இப்போ ரேட்லாம் இப்போ வந்து ரேட் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. சரி, அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சம பெனிஃபிட் தான். சரி, இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டியிருக்கீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமா இல்லை மேலே இன்னும் கட்ட முடியுமா? G5 வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ணலாங்க. ஓ, G5 வரலுமே பண்ணலாங்கிறீங்களா? 5 ஃப்ளோர் பில்லர் இல்லாமலே, பில்லர் இல்லாமல் G5 வரைக்கும் பண்ணலாம். இதே ஸ்டிக் திக்னஸில் வச்சுட்டு வால் வச்சு அப்படியே பண்ணலாம். பண்ணலாங்களா? G+5
அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா அது அதுக்கு மேலே போகணும்போது நமக்கு அந்த கார்னர் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடிஷ்னல் அந்த பிளாக் சப்போர்ட் கொடுக்கணும். அந்த பிளாக் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம இன்னும் G8 வரைக்கும் பண்ணலாம். ஓ, அது வரலாம், பண்ணலாம். G8 வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்க. இப்போ நார்மலான ஏரியாவில் ஓகேங்க சார். இது வெளியில் கொஞ்சம் மண் அரிப்பான இடம் அல்லது ஒரு ஈரப்பகுதி, எப்போது ஒரு ஈரம் மழை வந்துட்டே இருக்கிற பகுதி, அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த அந்த மாதிரி இடத்துக்கு இது ரொம்ப சேஃப்டிங்க. இன்னும் சேஃப்டிங்களா, எப்படி சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாங்க, தண்ணி வந்து நமக்கு தான் உள்ளே வராதுன்னு சொன்னேன். ஆமாம், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. அதில் வந்து இது இன்னும் அட்வான்டேஜ் ஆகிடுது இல்லைங்களா? ஓகேங்க சார். இன்னொரு இதுனா, இப்போ நார்மல் பில்டிங்னா எதுனா ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறோம். இந்த பில்டிங்கை பார்க்கும்போது திக்னஸும் கம்மி தான், நல்லா G+1 G+2 வரலும் போகிறதுன்னு சொல்கிறீங்க. நான் இன்னும் அதிகமாகவே பண்ணலான்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு நிலநடுக்கம், பூகம்பம் அந்த மாதிரி வருது, பெரிய சூறாவளி மாதிரி வருது, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது எப்படி ஆட் பண்ணும்? 8 அதிகபட்சம் 8 லிட்டர் அளவுகோல் வரைக்கும் தாங்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஹவுஸ் அப்படிங்கிறீங்களா? ஆ, லிட்டர் அளவில் 8 வரணும், அந்த அளவு வரணும், தாங்குங்கிறீங்களா? 100% தாங்கும். இடிஞ்சு உடைய ஒழுகாது அந்த மாதிரி? அதாவது நம்ம ஒரு காலத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு குழந்தைங்க சுற்றி விளையாடுவாங்க பாருங்க, அப்போ கிரு கிரு கிருன்னு வரும். அப்போ பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தலையை மட்டும் இப்படி ஆட்டுவாங்க. அதே சேம் மெத்தட் தான், இது வந்து தலையை மட்டும் தான் ஆட்டுமே தவிர ஃப்ளெக்சிபிள் ஆகுமே தவிர மற்றபடி அது வந்து விடிஞ்சு உடஞ்சு விழாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். ஓகேங்க சார். அப்போ மேற்கொண்டு இங்கே என்ன பில்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? உங்களுடைய பில்ட்டை சைட் ஒர்க் வெளியில் நடந்துட்டுருக்கு, சென்னையில் நடந்துட்டுருக்கு. ஓகேங்க சார். ப்ளஸ் காஞ்சிபுரத்துலேயும் ஒரு சைட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ. ஓகே, ஓகேங்க. இப்போ மயிலம் சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த சைட்டு பார்க்கறதுக்கு போகிறோம் நாளைக்கு போகிறோம். ஓகே, ஓகேங்க. அந்த மாதிரி ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு வெளியில். ஓகேங்க. எல்லாமே இப்போ வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எங்கள் சேனல் மூலமாகவும் சரி, இப்போ பார்க்குறவங்க மூலமாக பார்த்து உங்களை இப்போ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை ஒர்க்கை பண்ணி கொடுப்பீங்களா, அந்த ஹவுஸ் மேக் பண்ணி கொடுப்பீங்களா? கஸ்டமருக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க மன திருப்தியோட சுத்தமான முறையில் செஞ்சு தருவோம். இதுதான் எங்களுக்கு, அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கேற்ற உண்டான முறையில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக. அப்போ என்னுடைய சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக பண்ணலாம், பண்ணிக்கலாம். நம்பர் கொடுங்க, தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. சார் நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணார். எந்த மாதிரி இந்த தெர்மோகோல் வீடு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.